அலாம் வலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான வீடியோவில் ரஹ்மத்துடைய நிழலின் கீழ் மறுமையில் இருக்கக்கூடிய ஏழு நபர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதை பற்றிய ஹதீஸ்களை பார்க்கலாம் ரசூலுல்லாஹ் இசல்லு அலைஹு செல்லம் அவர்கள் அருளியதை செவியுற்றதாக ஹஜ்ரத் அபு ஹுரேரார் அலியுல்லா வன்ஹூ அவர்கள் அறிவிக்கிறார்கள் கியாமத்து நாளில் அல்லாஹ் தாலா தன்னுடைய ரஹ்மத் என்ற நிழலில் ஏழு நபர்களுக்கு இடமளிக்கின்றான் முதலாவது நீதி வலுவா மன்னன் இரண்டாவது அல்லாஹ்வின் வணக்க வழிபாடுகளில் தன் வாலிபத்தை கழித்த வாலிபன் மூன்றாவது மஸ்ஜிதுகளிலேயே மனம் தொடர்புள்ள மனிதன் நான்காவது அல்லாஹுவிற்காகவே நட்பு கொண்ட இரு மனிதர்கள் அவர்கள் கூடுவதும் பிரிவதும் அல்லாஹ்விற்காகவே இருக்கும் ஐந்தாவது அழகும் அந்தஸ்துமுள்ள ஒரு பெண் தவறான செயலுக்கு அழைத்தும் நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன் என்று கூறி விலகிக்கொண்ட மனிதன் ஆறாவது வழக்கை கொடுப்பதை இடக்கை அறியாத முறையில் மறைத்து தர்மம் செய்கிற மனிதன் ஏழாவது தனித்திருந்து அல்லாஹ்வை திக்ரு செய்து கண்ணீர் வடிக்கும் மனிதன் அல்ஹம்துலில்லாஹ் இந்த ஹதீஸ்களில் இடம்பெற்றிருக்க ஏழு வழிமுறைகளில் ஆறு வழிமுறைகள் எல்லா மனிதர்களாலையும் பின்பற்ற முடியுமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம்தான் ஆனால் ஏழாவதாக இருக்கக்கூடிய ஒரு வணக்கமானது நம் எல்லோராலுமே செய்யக்கூடிய ஒரு சுலபமான ஒரு வழிதான் தான் அதாவது தனித்திருந்து நம்ம தனிமையில் இருக்கும்போது அல்லாஹுவ திக்ரு செய்து நம்ம கண்ணீர் வடிக்கிற ஒரு மனிதனாக இருக்கணும் இது நம்ம எல்லோருமே செய்ய முடியக்கூடிய ஒரு அமல் தான் திக்கிறு செய்யும்போது கண்ணீர் வடிப்பதென்பது தன்னுடைய பாவங்களையும் குற்றங்களையும் எண்ணி பார்த்து அல்லது அல்லாஹ்வின் மீதுள்ள பேரின்பத்தால் அதாவது அல்லாஹ்வினுடைய படைப்புகளை நினைத்து இன்னும் அவன் நமக்கு அளித்திருக்கக்கூடிய மாபெரும் அருட்கொடைகளையும் நியாமத்துக்களையும் நினைத்து அவன் மீது அன்பு கொண்டு நாம் கண்ணீர் வடிப்பது எனவே திக்ரு செய்வது என்பது மிகவும் நமக்கு சுலபமான ஒரு அமலாகும் அதற்காக நாம் ஒழு செய்ய தேவையில்லை கிப்லாவை முன்னோக்க வேண்டிய அவசியமில்லை இன்னும் நின்று கொண்டும் உட்கார்ந்து கொண்டும் படுத்து கொண்டும் நாம் திக்ரு செய்து கொள்ளலாம் இந்த சிறிய அமலுக்காக மறுமை நாளில் ரஹ்மத் என்னும் அர்ஷின் நிழலின் கீழ் நமக்கு இடமளிக்கிறான் என்றால் அது அல்லாஹவினுடைய மாபெரும் கிருபையாகும் அவன் எப்படிப்பட்ட அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் என்பது நாம் விளங்கி கொள்ள வேண்டும் எனவே இன்ஷா அல்லாஹ் நமக்கு கிடைக்கும் நேரங்களிலெல்லாம் நாம் அல்லாஹுவை நினைத்து திக்ரு செய்து ரஹ்மத் என்னும் அர்ஷின் நிழலின் கீழ் மறுமையில் இடம் பெறுபவர்களில் நாமும் ஒருவராக எல்லாம் வல்ல அல்லாஹாலா நம் அனைவருக்கும் நல்லுதவி செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன் இன்ஷா அல்லாஹ் மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து